வங்கக்கடல் பகுதியில் 24 மணி நேரத்தில் உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழ்நாட்டில் 27ஆம் தேதி வரை பலத்த மழைக்கு வாய்ப்பு. ஒரு கிலோ தக்காளியின் விலை 150 ரூபாயை தாண்டியது. முருங்கைக்காய் உள்ளிட்ட காய்கறிகள் விலையும் கிடுகிடு உயர்வு. தக்காளியை பதுக்கினால் கடும் நடவடிக்கை என வேளாண் துறை அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் எச்சரிக்கை. கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்தவும் அதிகாரிகளுக்கு உத்தரவு. பெரம்பலூர் மாவட்டத்தில் காய்கறிகள் உற்பத்தி பெருமளவில் பாதிப்பு. மழையால் சேதமடைந்தவற்றை 1 ரூபாய்க்கு கூட வாங்க ஆள் இல்லை என்று விவசாயிகள் குமுறல். சேலத்தில் சிலிண்டர் வெடித்து 4 வீடுகள் தரைமட்டமானதில் உயிரிழப்பு, 5ஆக உயர்வு. இடிபாடுகளில் சிக்கிய 7 வயது சிறுமி உட்பட 14 பேர் மீட்பு. மழை வெள்ள பாதிப்பு குறித்து ஒன்றிய குழு 2வது நாளாக ஆய்வு. புதுச்சேரி மற்றும் டெல்டா மாவட்டங்களில் பார்வையிட்டனர். நடப்பாண்டில் முதல் முறையாக 141.4 அடியை எட்டியது முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டம். உபரி நீரை வெளியேற்றியது தமிழ்நாடு பொதுப்பணித்துறை. ஜெயலலிதாவின் மரணத்தை விசாரிக்க 2 நபர் விசாரணை ஆணையத்தை அமைக்கலாம். உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தகவல். மதுராந்தகம் அருகே 2 பிரியாணி வாங்கினால் 1/2 கிலோ தக்காளி இலவசம். விலை தொடர்ந்து உயர்வதால் தக்காளியை மையப்படுத்தி சலுகை. கடன் தள்ளுபடி குறித்து முடிவெடுக்க தமிழ்நாடு அரசுக்கு அதிகாரம் உண்டு. சென்னை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் அதிரடி. மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் நர்சிங் கல்லூரி தாளாளர் சரண் திண்டுக்கல்லில் அடுத்தடுத்து புகார் குவிந்த நிலையில் போலூர் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். கல்வான் தாக்குதலில் வீர மரணமடைந்த தமிழக வீரர் பழனிக்கு வீர் சக்ரா விருது. குடியரசுத் தலைவரிடம் விருது பெற்றார் வீரரின் மனைவி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.